ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்றைக்கி வீடியோவில் வேலைக்கு நடுவில் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன கேப்பில் நான் அந்த பார்க்குக்கு விசிட் போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் திரும்ப வீட்டில் வந்து ஒரு சின்ன சமையல் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சாயங்காலமாக என் பசங்க கொடுத்த ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது ஆனால் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது இந்த பாட்டு வந்து அடிக்கடி இப்போல்லாம் கேட்குறது உண்டு அது என்னவோ கடல் தாண்டி சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே அதிகமாக பார்த்தது இந்த மரங்களை தான் சிங்கப்பூரில் எப்படி எவ்வளோ தான் பெரிய கட்டடங்கள் இருந்தாலும் மால் இருந்தாலும் இங்கே வந்து அவங்க இவ்வளோ பாடுபட்டு வளர்த்து வச்சுருக்க அந்த மரங்கள் இருக்கு அந்த அந்த பசுமை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இது எதுவுமே இயற்கை கிடையாது ஒரு தலைமுறையே தங்களோட உழைப்பை கொடுத்து நட்டு வச்ச மரங்கள் தான் இத்தனையும் இந்த மாதிரி கார்டன்ஸ் வந்து சிங்கப்பூரில் எல்லா ரெசிடென்ஷியல் ஏரியாக்கள்லேயுமே உண்டு காலையிலையும் சாயந்தரத்துலேயும் பார்த்தோம்னா நிறைய பேர் வாக்கிங் போகிறது ஜாகிங் போகிறது கூட்டமாக சேர்ந்து குழுவாக சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இது நம்ம போனது மத்தியான நேரம் அப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சிருந்ததுனால சுத்தமாக யாருமே இல்லை ரொம்ப அமைதியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு பார்க் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தேன்னா ஊட்டியில் காலேஜ் படிக்கும்போது டூர் ஃபூர் போயிருந்தப்போ பார்த்தோம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு பசுமையாக அந்த லானை மரங்கள்லாம் ஒரே மாதிரி நேர்த்தியாக வெட்டி விட்டுருந்ததாகட்டும் நான் வளர்ந்துருந்ததாகட்டும் பார்த்தோடனே சினிமாவில் பார்க்குற மாதிரி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு அங்கே போய் ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்தது புல்லுல அதில் போயிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உருண்டோம் ஆசை தீர அந்த மா அந்த ஞாபகங்கள்லாம் வரப்போது சிரிப்பாக வரும் இந்த வயசில் அதெல்லாம் நம்ம கடந்து வந்ததெல்லாம் பொழுது அப்புறம் இந்த பார்க்குக்கு அடி என் பசங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறபோது அவங்க ரெண்டு பேரும் இங்கே கூட்டிகிட்டு வருவேன் சாயந்தரத்தில் சைக்கிள் ஓட்டுறது சில நேரம் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடலாம் கூட வீட்டுக்கு பக்கத்துலேயே இது மாதிரி ஒரு பெரிய பார்க் இருந்தது டெய்லியும் வந்து பருப்பு சோத்தை எடுத்துக்கிட்டு போய் கெஞ்சி மன்றாடி ஊட்டிகிட்டு இருப்பேன் அந்த ஞாபகங்கள்லாம் இருக்கும் அதனால் அடிக்கடி நேரம் கிடைக்கிற போது இது மாதிரி வரது உண்டு பார்த்திங்கன்னா பார்க் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு அங்கே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் மாதிரி இருக்கும் மழையில் ஒதுங்கிற மாதிரி அங்கே ஒரு அங்கிள் உட்காந்துட்டு சைனீஸ் அங்கிள் பாட்டு பாடிட்டு இருந்தார் குட்டியாக ஒரு மைக்கை வச்சுட்டு அப்படியே அந்த பார்க்கோட அமைதிக்கு அந்த பாட்டு வந்து அப்படியே காற்றுல கலந்து இவ்வளோ நல்லா இருந்தது மொழி தெரியாது நமக்கு இருந்தால் கூட அது ஏதோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே அந்த அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்போ நான் போய் அங்கிள்கிட்ட கேட்டேன் அங்கிள் கெனைக்க வீடியோ அப்படின்னு கமன் வை நாட் அப்படின்னு சொன்னார் அதனால் அவர் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு வந்தேன் அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க ஓ வெரி நைஸ் அங்கிள் எனக்கு இல்லை ஐ ஐ டோன்ட் நோ அது லாங்குவேஜ் ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போது எனக்கு ஒரு ஒரு விஷயம் தொ பட்டுச்சு மனசில் என்னென்னா இந்த மாதிரி ஒரு வயசான காலத்தில் நம்மளை என்கரேஜ் பண்ணுற நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுற உறவுகளோ நட்புகளோ இருக்கும் பொழுது நம்ம அந்த முதுமையை வந்து எவ்வளோ அழகாக கடந்து போகலாம் இப்படிலாம் யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா பார்த்தா சமைக்கிறதுக்கு காய் இல்லைங்கிறது அப்போ தான் ஞாபகத்துக்கு வந்தது சரின்னு சிம்பிளாக ஒரு மோர் குழம்பு வச்சாச்சு இந்த சுண்டக்காய் வந்து ரெண்டு மூணு நாளாக ஃப்ரிட்ஜில் இருந்தது சுண்டக்காய் வந்து ஊரில் சலீஸாக கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து எப்போயாச்சும் தான் தமிழ் கடைகளில் பார்க்குறது பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துடுறது ஸோ ஏன்னா நம்மளுமே இந்த காலத்தில் குழந்தைங்களோட சேர்ந்துட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் இனிப்பு சாப்பிட்றோம் கேக் அது இதுன்னு ஏகப்பட்ட இனிப்பு உடம்புல சேருது இல்லையா அதனால் இந்த சுண்டக்காயோட கசப்பு ரொம்ப நல்லது சில பேர் அதை ரொம்ப தட்டி அதில் இருக்கிற விதையை ஃபுல்லாக எடுத்துருவாங்க ஆனால் நான் அப்படி ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு லேசாக தட்டி விட்டால் ஏன்னா அது வேகிறதுக்காக லேசாக தட்டி விட்டு அது ஓப்பன் ஆனால் போதும் அதை கழுவிட்டு சாதாரணமாக அப்படியே வதக்க வேண்டியது தான் அதுக்கு வந்து கூட சேர்க்கறதுக்கு வந்து வர கொத்தமல்லி வரமிளகாய் கடலைப்பருப்பு கருவேப்பிலாம் ஜீரகம் இதெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒன் ரெண்டாக குரணையாக அரைச்சி வச்சுக்கணும் நிலக்கடலையை மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து அதை தனியாக குரணையாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த சுண்டைக்காயை வந்து வெறுமனே உப்பு போட்டு கடுகில் தாளித்து வெறுமனே உப்பு போட்டு தண்ணி தெளித்து தெளித்து மூடி வச்சு வேக வைக்கணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே அதில் வந்து மஞ்சள் தூளோ இல்லை இந்த மிளகாத்தூள் இந்த தூளெல்லாம் எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அப்படியே அடி பிடிச்சி வந்துடும் அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் தண்ணி தெளித்து லேசாக இப்படி வதக்கி மூடி வச்சிட்டோம்னா அதோடய கலர் வந்து அப்படியே கொஞ்சம் அந்த பச்சை பசேன்னு இருக்கிறது கொஞ்சம் கலர் மாறும் மாறின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்க ட்ரையாக இருக்கிற அந்த பவுடரை ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சுட்டு அந்த பவுடர் எல்லா இடத்துலையும் நல்லா பட்டு சுண்டக்காய் வெந்து வரும் பொழுது நிலக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம்லையே அதை ஜஸ்ட்டு அப்படியே போட்டுட்டு கொஞ்சமாக புளியை கரைச்செல்லாம் ஊற்றவேனா வெறும் புளியை ஒரு கொட்டை புளியை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் வெள்ளத்தையும் உள்ளே போட்டுட்டு வதக்கி விட்டு எடுத்துட்டோம்னா இது எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் அதாவது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் ஆனால் அதை வந்து சுடுசாதத்தில் நெய்யில் இதை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து வயிற்று பூச்சிக்கோ இல்லை இந்த சுகருக்கெலாம் கூட இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப சத்தான உணவு அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது புளிக்குழம்பு வச்சு அப்படியும் சாப்பிட அப்படியும் சாப்பிட்லாம் வத்த குழம்பு புளி அதெல்லாமும் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிள் வேர்ஷன் ஆஃப் சுண்டக்கா புரியல் இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பட்டாணி ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு பட்டாணியை வந்து வீடியோ எடுக்கலான்னு கப்பை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே தூக்கி மேலேருந்து போட்டேன் பாருங்கள் படபடன்னு சத்தம் நல்லா இருந்தது ஆனால் எல்லாமே தெரித்து வெளியே போச்சு அப்புறம் சிரிப்பு வந்தது நம்ம நம்ம இந்த மாதிரி செயல்களையும் செய்கிற போது நம்மளே நம்மளே அதுக்கு சிரிச்சுக்கிட்டு நம்மளே என்கரேஜ் பண்ணிக்க வேண்டியதுதான் அதை ஊற வச்சு க சாயங்காலம் வேக வச்சு ரோட்டில் பீச்சில் விற்கும்ல அது மாதிரி மாங்காய் வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்ட போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஈவினிங் என் பசங்க ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா என்னென்னா வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ஐயோ பாத்திரம்லாம் இருக்கே அப்படின்ட்டு கிச்சனுக்கு வரேன் பெரிய பையன் அவன் என்னடான்னா சிங்க்கில் அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிட்ருக்கான் சின்ன பையன் துணியெல்லாம் எடுத்து காஞ்சி துணியெல்லாம் எடுத்து மடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தான் சில நேரம்லாம் ரொம்ப கெஞ்சி கேட்டால் கூட பண்ண மாட்டானுங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இன்றைக்கி அவங்களா எடுத்து இந்த வேலையை பண்ணுறாங்களே அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் சில நேரங்களில் இப்போ ப பிள்ளைங்க வந்து நம்மளோட சிரமங்களை புரிஞ்சிட்டு உதவி செய்யும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்கள் பசங்க இந்த மாதிரி வீட்டில் உங்களுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு நன்றி